சென்னை கே நகரில் உள்ள பத்மா சேஷாத்ரி பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலன் மாணவிகளுக்கு ஆன்லைன் வகுப்பு எடுக்கும்போது பாலியல் அத்துமீறல் செயலில் ஈடுபட்ட விவகாரம் வெளிவந்து தமிழகம் முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த விஷயம் தொடர்பாக மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அவர் வைக்கப்பட்டுள்ளார். தற்போது புழல் சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தபோது பாஜகவை சேர்ந்த மதுவந்தி மற்றும் மதுவந்தியின் தந்தையுமான ஒய்ஜி மகேந்திரன் அவர்களின் பெயரும் இதில் பேசுபொருளாக மாறவே இந்த விவகாரம் குறித்து பேசி ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் மதுவந்தி. மேலும் ட்விட்டர் சமூக வலைதளத்தில் ட்விட்டர் ஸ்பேஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஆன்லைன் பேச்சு தளத்தில் ஒரு பெண் இந்த விவகாரம் குறித்து மிகவும் கோபமாகவும் இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை நடத்த உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று நேரடியாகவும் கேட்டுள்ளார். இதற்கு நான் பதிலளிக்கிறேன் என்று மதுவந்தி அவர்களும் பதில் கொடுத்துள்ளார். ட்விட்டர் ஸ்பேஸில் நடந்த இந்த உரையாடல் அதில் பங்கேற்ற யாரோ ஒருவர் மூலமாக ரெக்கார்ட் செய்யப்பட்டு தற்போது வைரலாக பரவி வருகிறது. அந்த ஆடியோ பதிவை நீங்களும் இதோ கேட்கலாம். இன்னைக்கு இவ்ளோ நியூஸ் நடந்திருக்கு மதுவந்தி மேம், இது இது உங்களுக்கு எனக்கு மேம்னு சொல்லவே கூச்சமா இருக்கு. ஆன் த டே தட் so much has happened in a school that you are a trustee of, aren't you ashamed to come here and talk about all this? Our educational institutions being attacked, or teacher in the mari பண்ணிருக்காங்க, அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து educational institute அட்டாக் பண்றாங்கன்னு பேசுங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல? Ma'am, if you don't want to no, I will answer. I have no problem answering. Please, firstly, I am not a trustee of the school. She is misinformed. I am an alumni as much as every other alumni of the school, and if you notice what I have said, this the person who has made the mistake has to be brought to task, and there is no two ways about it. I am not ashamed of being a student of PSBB or of being an educationist or of being the granddaughter of Mrs. YGP. I am ashamed that a teacher in a school that I studied in has done something like this, and he has to be brought to books, and he will be. But having said that, I am not ashamed to call myself a Hindu or a Brahmin, and I certainly will not tolerate Hindu or Brahmin bashing on the pretext of trying to talk about feminism. I'm sorry, this is my answer to you, ma'am. Thank you, Madhu.